இன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அவர்களுடைய உரையும் அதைத் தொடர்ந்து இலங்கையின் வெளிவார அமைச்சரின் உரையும் இடம்பெற்றது. இலங்கையிலிருந்து தமிழ் மக்களின் சார்பிலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களின் பிரதிநிதி என்ற வகையிலே இந்த உரைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? ஐக்கிய நாடுகள் மனித உரிமை எஸ் அணிகளுடைய அறிக்கை இலங்கை சம்பந்தமான பகுதியிலே தங்களுடைய விசாரணையின் போது மிகவும் மோசமான நிகழ்வுகள் வெளிவந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அத்தோடு நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது உண்மை, அதை நாங்கள் கண்டுகொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு ஆனால் என்ற சொற்பதத்தை உபயோகித்தார். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கான சரியான பொறிமுறைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று மிகவும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கு உயர்ஸ்தானிகர் தன்னுடைய பொதுவான அறிக்கையிலே இலங்கை சம்பந்தமாக சொன்ன விடயங்கள் வரவேற்கவை. அவருடைய முழுமையான அறிக்கை 16ஆம் தேதி வெளிவரும் போது இன்னும் கூடுதலாக இதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீரனுடைய உரையிலே இலங்கையிலே இதுவரைக்கும் நம்பத்தகுந்த எந்த பொறிமுறையும் இருந்ததில்லை என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை ஒப்புக்கொண்டு சொல்லுகிறார், ஆனால் இப்பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எங்களை நம்புங்கள், நாங்கள் நிச்சயமாக செயற்படுவோம். முன்னர் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் மீறியிருக்கிறோம், ஆனால் இனி மீற மாட்டோம் என்றெல்லாம் பலவிதமாக வாக்குறுதிகளை இன்றைக்கு தள்ளி வீசியிருக்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுடைய மனதிலே இப்படியான ஒளிவார அமைச்சருடைய வாக்குறுதிகள் நம்பிக்கையை கொடுக்குமா என்பது சந்தேகம். ஆகையினாலே மக்கள் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் புதிய அரசாங்கம் சரியானதை செய்ய நினைத்தாலும் சில வேளைகளிலே அதை செய்ய முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கூட நிலவலாம். ஆகையினால் சர்வதேச சமூகம் மிக முக்கியமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உடைய பொறிமுறைகளை அமுல்படுத்துவதற்கு அவர்களுடைய மேற்பார்வை கண்காணிப்பு என்பது மட்டுமல்ல முழுமையான ஈடுபாடு இனி வரப்போகிற செயற்படுத்தப்படப்போகிற பொறிமுறைகளிலே இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. மக்கள் மத்தியிலே ஒரு தெளிவற்ற நிலைமை காணப்படுகிறது. ஒன்றில் சர்வதேச விசாரணை அல்லது உலக பொறிமுறை, இந்த இரண்டுமே ஒன்றைத்தான் நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு பிழையான கருத்து நிலவுகிறதை நாங்கள் அறிகிறோம். உண்மை நிலைமை அப்படியானது அல்ல. இந்த விசாரணை அறிக்கை முழுமையான சர்வதேச விசாரணை அறிக்கை, ஆனால் அதிலே இருக்கிற பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு முழுமையான சர்வதேச பங்களிப்பு ஈடுபாடு இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அந்த பொறிமுறைகளிலே பல நாட்டிலே செய்யப்பட வேண்டியவை, வெளியே செய்யப்பட முடியாது. ஆகையினாலே இந்த நிலைமையை மக்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மக்கள் சார்பிலே நாங்கள் பலரோடு பேசுகிற போது இன்று காலை பிரித்தானிய அமைச்சர் ஹியூ கோஸ்வாரோடு அறிமுகத்தியாளர் நாளிலே குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறேன். வெளிநாட்டு நீதிபதிகள், வழக்கு தொடுநர்கள் எல்லாரும் ஈடுபட வேண்டிய ஒரு பொறிமுறை அவசியம் என்பதை வலியுறுத்தியிருக்கிறேன். ஆகினாலே இதனை நாங்கள் மேலே கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு நீதி கிடைக்கவும் திரும்பவும் இப்படியான இழப்புகள் மீறல்கள் ஏற்படாத ஒரு பொறிமுறை நாட்டிலே நிரந்தரமாக ஏற்படுத்தப்படுவதற்கும் இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த சர்வதேச சந்தர்ப்பத்தை நாங்கள் கவனமாக கையாள வேண்டும் என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடாக இருக்கிறது. பிரித்தானிய பிரதிநிதியை சந்தித்ததாக குறிப்பிட்டிருந்தீர்கள். அவருடைய நிலைப்பாடு, அவருடைய இலங்கை தொடர்பாக அவருடைய நிலைப்பாடு எவ்வாறாக இருக்கிறது? அவர் ஸ்ரீலங்கா அமைச்சர்கள் இருவரையும் சந்தித்த பிறகு உடனடியாக என்னை சந்தித்தார். இப்படியான ஒரு
பொறிமுறை ஒரு நீதிமன்றம் ஒன்றை சர்வதேச நீதிபதிகளோடு ஏற்படுவதை குறித்த சில சட்ட பிரச்சனைகளை அமைச்சர்கள் அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் போன்ற தெரிந்தது. நான் அதற்குரிய விளக்கங்களை கொடுத்தேன். அது எப்படியாக செய்யலாம், அதை செய்ய முடியும் என்ற விடயங்களை அவருக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். அவர்களுடைய எண்ணமும் இலங்கை அரசாங்கத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது நல்லது, புதிய ஆட்சியை கொண்டு நாங்கள் பல முன்னேற்றமான கடமைகளை செய்யலாம், விசேஷமாக பொறுப்பு குரல் சம்பந்தமாகவும் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதையும் அவர்களை கொண்டு செய்விக்கலாம். ஆனால் அதே வேளையிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய மனதிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்படுவது மிகவும் அத்தியாவசியம் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டுமாக இருந்தால், நம்பத்தகுந்ததாக இனி வரப்போகிற பொறுப்புரைகள் இருக்க வேண்டுமாக இருந்தால் முழுமையான சர்வதேச பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை தான் ஏற்றுக்கொள்வதாக எனக்கு சொல்லியிருக்கிறார். நன்றி.